Hi guys, welcome and welcome back to my channel. Naam ga Sowbaraniya. So in this video, we will enna paaka porom pathina indha makeup look and indha hairstyle la nam eppadi create pandradhu nu paakporom. Na last video la enoda wedding day enna aachu. ஏன் நான் ரெகுலராக வீடியோஸ் போடல, ஏன் இன்னும் நான் ப்ரைடல் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தவங்க கூட, அதுக்கீழே நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் பாசிட்டிவ் மெசேஜ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் என்னோட ஒரு கூட பிறக்காத சிஸ்டர்ஸாக வெல் விஷர்ஸாக எனக்கு எப்போவுமே நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய கஷ்டம் என்னோடய சந்தோஷம் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தாண்டி இந்த ஹேண்டு எப்படி நான் க்ரியேட் பண்ணேன், இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக பர்டிகுலராக நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மேக்கப் லுக் இந்த ஹேர் ஸ்டைல் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கேட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னோடய ஸ்கின்ல நான் வந்து பால்மர்ஸ் கோகனட் வாட்டர் ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ரீசெண்டாக என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேவரெட். ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ ஸ்மெல் வந்து கோகனட் கேண்டி மாதிரி இருக்குது, அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டட் வாட்டரி கன்சிஸ்டன்சி, ஸோ ஸ்கின்ல இருக்கிறதே தெரியல. ஸோ பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் யாரோ தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போகிறேன். இது வந்து சிம்பிள் மேக்கப்பில் கொண்டதுனால நான் லேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணலை நிறைய. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பேக், என்னோடய ஷேட் 3.3. இதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். ஸோ நல்லா புஷ் பண்ணி புஷ் பண்ணி இதை டேப் டேப் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம். நீங்கள் ப்ரஷ் வச்சு வைப் பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் ஈவனாக தெரியணும், திட்டு திட்டாக தெரியக்கூடாதுன்னா நல்லா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்கின்குள்ளே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து காம்பேக்ட்டுக்கு இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டு இந்த கான்டோர் கிட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து காம்பேக்டாக இதை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா என் ஸ்கின்னுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பவுடர் அப்ளை பண்ண ஃபீலிங்கே இல்லை. இது வந்து என்னோடய ஸ்கின்னோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து காம்பேக்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்களே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என் ஸ்கின்னோட ஸ்கின்னாக அது மர்ஜ் ஆகிடும். ஸோ காம்பேக்டாக நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் என்னோடய ஹைப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். இன்றைக்கி அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கெனடாவோட இந்த ஐப்ரோ பென்சில் தான். நான் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி என்னோடய ஹைப்ரோஸ் திக் ஐப்ரோஸ் தான், பட் அங்கங்கே விட்டு போயிருக்கிறது மட்டும் தான் நான் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபில் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும்னா நீங்கள் அது ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கலாம். நான் வந்து எங்கெல்லாம் இல்லையோ அங்கே மட்டும் தான் ஃபில் பண்ணி அந்த ப்ரெஷ் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஷ் வச்சு நம்ம கோம் பண்ணும் போது அது நம்மளோட ஹேர் டெக்ஸ்சராகவே மாற ஆரம்பிக்கும். நம்ம ஹைப்ரோ பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி எங்கேயுமே தெரியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஹைப்ரோ பென்சிலில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதோட லிங்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஹை ஷேடோவாக இன்றைக்கி இந்த சுகர் ப்ராண்டோட கான்டோர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மினி கான்டோர் பேலட் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நேச்சுரல் ப்ரௌன் டோன் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கண்ணு மேலே ஒரு ஹை ஷேடோ போட்டு ஐ மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது, நேச்சுரலாக உங்கள் கண் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த லுக். ஸோ லைட்டாக இதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதே எடுத்து என்னோடய சீக்ஸில் நான் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணும் உங்களோட மேக்கப்புக்கு. அது ஒரு ப்ரெஷ் வச்சு இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த நேச்சுரல் லுக் கொடுக்கும். இல்லைனா ஏதோ எடுத்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கையில் மீதி இருக்கிறத நான் இந்த மாதிரி நோஸ்லேயும் கான்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதே சுகர் ப்ராண்ட்லேருந்து மினி ப்ளஷ் பேலட் எடுத்து என் கண்ணு மேலேயும் என் சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது கண்ணு மேலே, இது நேச்சுரலாக உங்களோட ஐலிடே கொஞ்சம் பிங்கிஷ் டோனில் இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளம் காஜல் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ஐலைனராக யூஸ் பண்ணுறேன், காஜலாக யூஸ் பண்ணல. லைட்டாக மினி விங்க் ஐலைனர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஐலைனர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் மஸ்காரா கலர் பார்லேருந்து யூஸ் பண்ணுறேன். நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப ட்ரமேட்டிக்காக யூஸ் பண்ணல. இந்த மஸ்காராவில் ரெண்டு ப்ரெஷ் இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப தின் ப்ரெஷ், இன்னொன்று வந்து ரொம்ப திக் ப்ரெஷ். திக் ப்ரெஷ் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும், ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுக்கிற மாதிரி. இது வந்து தின் ப்ரெஷ் வச்சு போகிறேன், இது நேச்சுரல் லுக் கொடுக்கும். மஸ்காரா போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த பியூட்டிஃபுல் மிலானி ரெட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ரிவ்யூ நான் வந்து என்னோடய டாப் 10 ரெட் லிப்ஸ்டிக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். இந்த ஷேட் வந்து பியூட்டிஃபுல் ரோஸ் அண்டர் டோன் கொண்ட ரெட் ஷேட். இது என்ன ஸ்கின் டோனாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரௌன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்கின் டோன், இல்லை ஃபேர் ஸ்கின் டோன், யாருக்கு வேணாலும் இந்த ஷேட் வந்து பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிற ஒரு ஷேட். ஸோ அவ்வளோதான் நம்ம சிம்பிள் மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் டூ பண்ண போகிறோம். இதுதான் மெயின் நம்ம வீடியோவில் 4 ஸ்ட்ராண்ட் பிரெய்ட். எல்லோரும் 3 கால் எடுத்து பின்னுவோம், இது 4 கால் எடுத்து நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக சிக்கி இல்லாமல் முடியிற மாதிரி நல்லா சிக்கி இல்லாமல் வாரிக்கோங்க. நீங்கள் அதை பின் பக்கமும் வச்சு பின்னலாம், இல்லைன்னா லெஃப்ட் ஆர் ரைட், நீங்கள் எந்த பக்கம்னாலும் வச்சு பின்னலாம். நான் க்ரியேட் பண்ணுறது வந்து ரைட் சைட், ஸோ அதனால் நான் லெஃப்ட்டு வகுடு எடுத்து லைட்டாக ரைட் முடி மொத்தம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்படியேவும் பின்னால் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. செக்யூர் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ப்ளெயினாக அப்படியே வராமல் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் எடுத்து எடுத்து இந்த மாதிரி முறுக்கிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் லுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக கொடுக்கும். இது ரொம்ப எத்னிக் லுக், எதுக்கு நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஹேர் டூ. இப்போ ஒரு பாபி பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா காது மேலே வந்து விழ ஆரம்பிக்கும் லூஸாக பண்ணிங்கன்னா. ஸோ ரெண்டு மூணு பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடும் அதே மாதிரி முடி எடுத்து எடுத்து இந்த மாதிரி முறுக்கிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ப்ளெயினாக வேணாலும் நீங்கள் ப்ளெயினாக வச்சுக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஃப்ரண்ட் உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட 4 கால் பின்னல் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல பார்ட்டிஷன் 4 பிரிக்கணும். பிரிக்கிறத இப்போ நான் உங்களுக்காக அதை செக்யூர் பண்ண ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷனையும் நீங்கள் ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னி பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த ரப்பர் பேண்ட் தான் நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருவோம், அதனால் எந்த கலராக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பிரித்தாச்சு, செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு பிரித்து அந்த 4 ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க, ஒன்று ஒரு ஒரு சைஸில் பிரிக்காதீங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பின்னல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் எப்போ வேணாலும் அதை பின்னலாம், யாருக்கு வேணாலும் பின்னி விடலாம். இப்போ நான் எல்லா 4 ஸ்டாண்ட்ஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கடைசியாக நம்ம அந்த ரப்பர் பேண்ட்லாம் பிரித்து எடுத்துடலாம், சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மாதிரி பின்னல் பின்னிக்க போகிறோம். இது நல்ல லுக்கும் கொடுக்கும், அண்ட் ஆல்சோ பின்னும் போது உங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும், கிளம்ஸியாக ஆகாமல். ஸோ இதே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ 2, 3, 4th ஒன்றையும் நம்ம இந்த மாதிரி பின்ன போகிறோம். 4 தான் இப்போ நம்ம 1 கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ என் கழுத்துக்கிட்ட இருக்க முடி வந்து 1 கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ என் கழுத்துக்கிட்ட இருக்க முடியை நம்ம 1 கன்சிடர் பண்ண போகிறோம். 4 பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து வந்த முடியை 4th பின்னிருக்கோம், கழுத்துக்கிட்ட இருக்க முடியை 1 பின்னிருக்கோம், நடுவில் 2 இருக்குதுல்ல அது வந்து நம்ம அப்படியே ப்ளெயினாகவே விட்டுருக்கோம், பின்ன போகிறது இல்லை. ஸோ இப்போ நமக்கு 1 and 4 மட்டும்தான் வேலை, மற்ற 2 முடியும் நம்ம சப்ஸ்டியூட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 தான் நம்ம பின்னிருக்கோம். ஸோ இதை ஈஸியாக பாருங்கள். ஸோ 4 இது மாதிரி பிரித்ததுக்கப்புறமா இப்போ கழுத்துக்கிட்ட இருக்க முடியும் 1 கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்து மேலே வைக்கணும், அது பக்கத்தில் இருக்க முடிக்கு. அதுக்கப்புறம் 3rd இருக்கிறதுல கீழே போகணும்,
இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மேலே கொண்டு வரணும், மேலே, அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு கீழே, லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மேலே. இப்போ அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். டைட்டாக இருந்தால் தான் பின்னல் நல்லாயிருக்கும். இப்போ கழுத்துக்கிட்ட வந்த முடி அடுத்து இருக்க முடிக்கு மேலே, அதுக்கு அடுத்து இருக்க முடிக்கு கீழே, கடைசியாக இருக்க முடிக்கு மேலே. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம கழுத்துக்கிட்ட வர முடியை தான் ஒன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ ஒன் வந்து செகண்டுக்கு மேலே, தேர்டுக்கு கீழே, லாஸ்ட் ஒன்னுக்கு மேலே. ஸோ இது வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கிற மாதிரி, இந்த கூடெல்லாம் பின்னோம்ல கீழே கீழே ஜிக்ஸாக்காக, அந்த மாதிரி தான் இது ஒரு டெக்னிக். நம்ம பின்னலாக பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி அந்த கழுத்துக்கிட்ட வர முடியும் ஒன்னு கன்சிடர் பண்ணி, டூக்கு மேலே, த்ரீக்கு கீழே, திருப்பி ஃபோர்த்துக்கு மேலே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒன். ஸோ ஒன் மேலே போயிடுச்சு, திருப்பி அது கீழே போயிடுச்சு, திருப்பி மேலே. கழுத்துக்கிட்ட வர முடி வந்து அடுத்த முடிக்கு மேலே, கீழே, மேலே, ஒரு வேவ் மாதிரி கீழே கீழே வீவ் பண்ணோம் நம்ம. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கழுத்துக்கிட்ட வர முடியும் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க முடியும் நம்ம பின்னிக்கிறோம், கழுத்துக்கிட்ட இருக்க முடியை வந்து நம்ம ஒன்னு கன்சிடர் பண்ணி, அடுத்தடுத்து இருக்க முடிக்கு மேலே கீழே மேலே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ எந்த முடி கழுத்துக்கிட்ட வருதோ அந்த முடியை ஒன்னு கன்சிடர் பண்ணி, அடுத்த முடிக்கு மேலே, அதுக்கு கீழே, அதுக்கு மேலே விட்டு, நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னிகிட்டே வந்து கடைசியாக அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஒன் செக்யூர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பின்னலை லைட்டாக இந்த மாதிரி லூசன் அப் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் டென்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி காட்டும், அது இல்லாமல் அந்த பின்னலோட லுக்கையும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளோதான், ஈஸி ஃபோர் ஸ்டாண்ட் பிரைட். இது தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா வந்துடும். இது பண்ணும்போது ஒரு மிரர் முன்னாடி நின்று பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபோர்த் இருக்கிறத வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து சாரீ கூட நீங்கள் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சல்வார்ஸ் கூட போட்டுக்கலாம், எத்தனிக் லுக் எது கூட போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் லுக் கொடுக்கும். இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த இயரிங் யூஸ் பண்ணுறேன். இது ஃப்ரம் வர்த் இட், என்னோட ஓன் பிராண்ட், செல்ஃப் ப்ரொமோஷன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் என்னோடய பேஜ் போய் செக் பண்ணலாம். அண்ட் கடைசியாக நான் ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் டூ இந்த லுக் வந்து நீங்கள் ஒரு க்ரௌடில் இருக்கீங்கன்னா உங்களை தனியாக காட்டும். ஸோ இது ஈஸி மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உங்கள் பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஹேர் டூ வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மேக்கப் லுக் எந்த ஹேர் டூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இதை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூடலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோஸோடு உங்களை சீக்கிரமாக நான் பார்க்க வரேன். அது வரைக்கும் தடா, பை, சி யூ.